அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. என் பேர் வந்துட்டு சந்தீப். என் பேர் வந்து விக்னேஷ். நாங்கள் வந்துட்டு சென்னையில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கொரியாவில் கிடச்சிது. நாங்கள் இங்கே கொரியாவில் இருக்கோம். இப்போ ரொம்ப நாளாக வந்துட்டு வீடியோஸ் எடுக்கணும், அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கான இது வந்துட்டு இன்றைக்கி தான் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நாங்கள் எங்களோட முதல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொரியாவில் ஊர் சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிற ஊர் பேர் பார்த்தீங்கன்னா அம்யாங். இது வந்துட்டு கேங்ஸானில் இருக்குது. கேங்ஸான் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டேகுன்ற சிட்டியில் இருக்குது. வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்னென்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வீடுகள் அப்புறம் ஏரியாலாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே வீடு இருக்குது. இப்போ நாங்கள் நின்றுருக்க இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நடுவில் ஒரு பார்க் மாதிரி இடம். இங்கெல்லாம் வந்துட்டு வாக்கிங் போகிற யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் எங்களோட இன்ட்ரோ கொடுக்குறப்ப என்னடா இவனுக்கு கோட்டெல்லாம் போட்டிருக்காருன்னு நினச்சிருப்பீங்க. இப்போ இங்கே டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா -3 இருக்குது. எங்கள் கையெல்லாம் ரொம்ப விரைச்சிருச்சு. இங்கே வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக விவசாயம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அங்கே தூரத்தில் வந்துட்டு ட்ரெயின் போகுது. அது எங்கள் கேமராவில் வீடு ஆகுமான்னு தெரில, பட் ஸ்டில் அது போயிட்டுருக்கு. கிராஸ் ஆகுது பாருங்க, அவங்களுக்கு தெரியுதா தெரியல. கொரியா ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக மவுண்டெயின்ஸாக தான் இருக்கும். இங்கே வந்துட்டு ஃப்ளாட் சர்ஃபேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம நார்மலாக நடக்கிறது, வண்டி ஓட்டுறது, சைக்கிள் ஓட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னாலுமே ஃபுல்லாக மலை மேலே ஏறுற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் கோயம்புத்தூர், இல்லை நம்ம ஊட்டி ஏற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் எப்படி மருதமலை, பரங்கி மலை, அப்புறம் குருந்தமலை இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஊர் பேர்கள்லேயே வந்து அந்த இடத்துக்க லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அதாவது அந்த மலை மலைன்னு வரும்போது அது மலை பிரதேசம், ஒரு மலை இருக்க ஒரு ஊர் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இங்கே கிங்ஸான் அப்படின்றது பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் எப்போப்போலாம் வந்து ஊர் பேர் வந்து சன் சன் அப்படின்னு முடியுதோ அதெல்லாம் வந்து மலையை குறிக்குதுன்னு அர்த்தம். இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து கிங்ஸன். ஸோ நாங்கள் வந்து ஒரு மலையில் இருக்கோம் அப்படின்றத இந்த இடம் வந்து குறிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகலாம் வாங்க. இங்கே முழுக்க முழுக்கவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸாக தான் இருக்குது. தனி வீடுங்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம போகிற வழியில் தான் தனி வீடு இருந்தால் நான் தனியாக காமிக்கிறேன். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம அண்ணா பேசிகிட்டு இருக்கப்போ பின்னாடி ஒரு கார் வந்திருக்கோம். அவன் சைலண்ட்டாக நின்ட்டான், ஹாரன் அடிக்கல, எதுவுமே பண்ணல. இதே நம்ம ஊரில் இருந்திருந்தா ஃபுல்லாக வந்துட்டு ஹாரன் அடித்து என்ன பண்ணுறேன்னு எல்லாம் திட்டியிருப்பாங்க. இங்கே அது வந்துட்டு ரொம்ப கரெக்டாக ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க இந்த சவுண்டாக இருக்கிறது, சத்தம் போடுறது, அது இவங்க அதிகமாக விரும்புகிறது இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு. அப்புறம் வந்து இங்கே பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வாக்கிங் போகிறவங்களுக்கு, வாக்கிங் போகிறவங்க தான் வந்து லோவஸ்ட்டு லெவல் ஆஃப் பெடஸ்ட்ரியன். இப்போ அவங்களுக்கு வந்து யார் சைக்கிளில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, பைக்கில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, காரில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதாவது எப்படின்னா இப்போ எங்கள் பின்னாடி வந்து கார் வந்துச்சு, அவன் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அவன் போகணும். அதாவது நாங்கள் வந்து போனதுக்கப்புறம் அவன் வந்து என் பின்னாடி வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறது இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஹார்ன் அடிக்கிறதுலையோ இல்லை அப்படிலாம் வந்து எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அதுதான் வந்து இவங்களுக்கு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரையாரிட்டி வந்து பெடஸ்ட்ரியன்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு ரூல்லேயே இருக்குது, டிராஃபிக் ரூல்ஸ்லேயே இருக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நைஸ் டு சீன்னு ஒரு கடை இருக்குது. இந்த மாதிரி கடைகளை பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 ஜங்ஷன், இது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். இங்கே வந்துட்டு சொந்தமாக எல்லோரும் வீடு வச்சுருக்காங்களோ இல்லையோ தெரியலங்க, ஆனால் வீட்டுக்கு 2 கார் வச்சுருக்காங்க, அது மட்டும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 40-60 கார் வெளியே நிற்கும். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு 2 கார் அப்படின்றது எப்படின்னா வந்து 2000 சிசி கார்னால் அது மென் காரான், 1000 சிசி கார்னால் அது வந்து ஃபீமேல் காரான். அதாவது ஹஸ்பண்டுக்கு வந்து 2000 சிசி காரையும் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து 1000 சிசி காரையும் வச்சுருக்காங்க. ஏன் 2 கார் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று வந்து அவங்க பசங்களை பார்த்துக்கிறதுக்காக, ஸ்கூலில் போய் விடுறதுக்காகவும் ஸ்கூல்லேருந்து கொண்டு வரதுக்காகவும் அவங்க ஒய்ஃப் யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் 1000 சிசி காரான். அதே வந்து ஆஃபீஸ் போகிறதுக்காகவும், ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரதுக்காகவும், இல்லைன்னா ஃபங்க்ஷன்ஸு வீக்கெண்ட்ஸில் வந்து பார்ட்டிஸு வெளியே போகிறது அதுக்கெலாம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கார் யூஸ் பண்ணுவாங்க.
அது வந்து 2000cc காரம். நல்ல லாஜிக் இருக்குங்க இதெல்லாம். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு வண்டி வாங்குறதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா காரு வேற லெவல்ல காருக்கு யூஸ் பண்றாங்க. அதுல அவங்க கொரியால ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கியா அப்புறம் வந்துட்டு ஹுண்டாய் கார் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க அவங்க நாட்டோட பொருளை வந்துட்டு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா கியாவில் வர ஸ்டிங்கர்னு ஒரு காரு. இப்போ எங்களுக்கு ஒரு பீப் சவுண்ட் வருது, அது பார்த்துருங்க. இது அடிக்கடி வரும், ஏன்னா இங்கே கொரோனா ப்ராப்ளம் இருக்கங்காட்டிக்கு. நாங்கள் இவ்வளோ நேரம் மாஸ்க் போடாமல் பேசிகிட்டு இருந்தோம்னு நினைப்பீங்க. ஏன்னா வந்துட்டு நாங்கள் இவ்வளோ நேரம் யாரும் இல்லாத இடத்துல வந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம், அதனால் மாஸ்க் போடலாம். இங்கே கொரியாவில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் கம்பல்சரி. அதுவும் இந்த கொரோனா இதை வந்துட்டு இவங்க வேறு லெவலில் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து மக்களோட ஒற்றுமையால் தான் நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் மாஸ்க் போடுறது ஏன் கம்பல்சரி அப்படின்னா வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நமக்கு மட்டும் அது சேஃப் கிடையாது, பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் சேஃபு, கூட நம்ம பார்க்குறவங்களுக்கும் சேஃபு. அதனால் வந்து எப்போவுமே மாஸ்க் போட்டுருங்க. நம்ம வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து அழகாக கையாளணுன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் சொல்கிற சில செட் ஆஃப் ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால் வந்து எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருங்க, நீங்களும் சேஃபாக இருங்க, உங்கள் சுற்றி இருக்கவங்களையும் சேஃபாக வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம வந்திருக்க இடம் எதுன்னு நீங்களே கஸ் பண்ணியிருப்பீங்க. இந்நேரம் நிற்கிறதுல முக்கால்வாசிக்கார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கியாவும் ஹுண்டாயும் தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஹுண்டாய்னு சொல்கிறோம், அதோட ஒரிஜினல் ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா ஹுண்டே. அதாவது இங்கிலீஷில் வந்து படிக்கும் போது நம்ம வந்து ஹுண்டாய் ஹுண்டாய்னு சொல்கிறோம். அதே வந்து நம்ம இங்கே கொரியன்ஸ் கிட்ட வந்து நம்ம ஹுண்டாய் காசு ஹுண்டாய் காசு நாங்கள் பேசும்போது வந்து ஹுண்டாய்னா என்ன அது அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கே தெரிய போச்சு ஹுண்டாயின்றது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினலோட கண்ட்ரியோட வந்து நம்ம ஹுண்டாய்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹுண்டாய்னா என்ன அப்படின்னு எங்ககிட்ட கேட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சுன்னா ஹுண்டாய்க்காரே தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்ககிட்ட பேசுகிறோம் பார்த்து அது ஹுண்டாய் இல்லை ஹுண்டே அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஹுண்டே தான் வந்து ஆக்சுவலான இது எப்படி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் இது எப்படி வந்து சொல்லணும் அப்படின்றதுக்கான ப்ரொனன்சியேஷன் வந்து இது தான் அப்படின்னு எங்களுக்கு இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் பார்த்தா ஹுண்டாயோட ரொம்ப கம்மியான கார்ஸாக இருக்குது. நம்ம இதில் வந்துட்டு டாப் ப்ரியாரிட்டியாக வர்ற வெர்னா க்ரெட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே டாக்ஸியாக யூஸ் பண்ணிட்ருக்காங்க. இப்போ இங்கே நம்ம இங்கே ஃபேமஸாக இருக்க ஒரு ரெண்டு கார் இங்கே இருக்க பார்க்கிங்லாம் அதை பார்ப்போம். இது வந்துட்டு வெலாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஹேட்ச்பேக் மாடல் காரு. எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. இது இந்தியாவில் வந்துச்சுன்னா எப்படியாவது என் ஃப்ரெண்ட்ஸையாவது நான் வாங்க வச்சுருவேன், ஏன்னா கார் கிரேஸ் உள்ளவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. இது வேற லெவலில் இருக்குங்க, எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நார்மலாகவே எனக்கு வந்துட்டு இந்தியாவில் i20 எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இது வந்துட்டு சீரியஸாக சான்ஸே இல்லை. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங்கு, நம்ம ஊர் மாதிரி ரைட் ஹேண்ட் டிரைவிங்கில் ரைட் ஹேண்ட் சைடு டிரைவிங்கில் இதுதான் அந்த வெலோஸ்டர் காரு, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கப்புறம் நிறையா பேருக்கு இன்னும் தெரியவே தெரியாது ஹுண்டாய் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொரியன் கம்பெனி, நம்ம வந்துட்டு வேற நாட்டு கம்பெனின்னு நினச்சிட்ருப்போம் நம்மள நிறைய பேர். என் கெஸ் படி பார்த்தா இது வந்துட்டு இப்போ நியூவாக லான்ச் ஆகிருக்க அவன்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம் அவன்டே தான். இது வந்துட்டு இப்போ 2020 லான்ச் ஆன அவன்டே. இங்கே கார்ஸுக்கு வந்துட்டு பஞ்சமே இல்லைங்க, நம்ம சூப்பர் கார்ஸ்லேருந்து எல்லா கார்ஸுமே பார்க்கலாம். அதுவும் இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான சிட்டிஸு, கொஞ்சம் பாப்புலரான சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பூசான் சோல்னு சொல்லுவாங்க, அங்கெல்லாம் போயிட்டோன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம சூப்பர் கார்ஸ் வந்து அதிகமாக பார்க்கலாம், ரொம்ப அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப ரிச் பீப்புள்ஸ் தான் அங்கே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நிஞ்சா 800 போகுது. இங்கே சூப்பர் பைக்ஸும் அதிகங்க. நார்மலாக வண்டி வந்துட்டு இங்கே பார்க்க முடியாது, டெலிவரி பாய்ஸ் வந்துட்டு வண்டி இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்ஸ் தான் இவங்க ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதிகம் மீன்ஸ் என்ன சொல்கிறது, இவங்க ரிச் பீப்புள்ஸ். எல்லாருமே ரிச் பீப்புள் தான், அது சூப்பர் ரிச் பீப்புள்னு வச்சிங்கன்னா. இங்கே பாருங்க ஹோக்ஸைன். அதுக்கப்புறம் இங்கே சைக்கிள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கொரியாவில் வந்துட்டு சைக்கிளிங் ரொம்ப ஃபேமஸு, அது வந்துட்டு கிராண்ட் ஸ்லாம்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம ஒரு தனி வீடியோவே பார்ப்போம், ஏன்னா அது அவ்வளோ பெரியது. நம்ம கூட வந்துருக்க அண்ணா பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஸ்லாம் முடிச்சுட்டாரு. நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன், என்னால் வந்துட்டு ஃபுல்லாக முடிக்க முடியல. இப்போ வின்டர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் நம்ம இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுக்காக ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர் ஆஃப் சைக்கிளிங்கு, அப்ராக்சிமேட்லி 2000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும்.
முழுக்க முழுக்க பார்த்தோம்னா அது வந்துட்டு ரிவர் பெட்டை ஒட்டியே போகும், அதாவது ஆற்றுப்படுகையை ஒட்டியே போகும். அது நான் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்ச்சியன் டு பூசன் ரூட்டில் வந்துட்டு பாதி முடிச்சிட்டேங்க. 350 கிலோமீட்டர் நான் முடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 650 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், அதில் வந்து பாதி முடிச்சிருக்காரு. இன்னும் பாதி முடிக்கலன்னா அதுக்குள்ளே இன்ட்ரு வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம டெலிவரி பாயோட வண்டியை பார்ப்போம். இது வந்துட்டு GTS 125 ஒரு மாடலு. இது வந்துட்டு SYM ஒரு கொரிய கம்பெனி வண்டி. பார்த்தீங்களா ஸ்கூட்டர் மாதிரியா இருக்கு, ஏதோ நம்ம ஒரு சூப்பர் பைக் மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கனாலே இங்கே வந்துட்டு ஒரு ஆட்டோ நிற்குது. ஆட்டோவுமே பார்த்தீங்கன்னா கியா ஹுண்டாய், நம்ம ஒரு சின்ன இடம் மாதிரிங்க. அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஹுண்டாய் கியா தான் இருக்கும். முழுக்க முழுக்க இவங்க நாட்டோட பொருள் மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறாங்க. அதிகமாக இவங்க நாட்டோட முன்னேற்றத்துக்கு வந்துட்டு அதுவும் ஒரு காரணம், அவங்க நாட்டோட பொருள் உபயோகிக்கிறது. இது சும்மா சின்ன சின்ன ஸ்கூட்டர்ஸ். இதில் சிட்டி ஏஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பானில் வந்து ரொம்ப அதிகமாக பார்க்கலாம். அண்டு வந்து ஏன் வந்து ஜப்பானில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா சேம் ரீசன் தான், டெலிவரி ரீசன்ஸ்க்காக தான். இவங்களுமே வந்து டெலிவரிக்காக தான் இந்த ஸ்கூட்டர்ஸ்னாலே சிம்பிளாக சொன்னால் டெலிவரி பைக்ஸ். இங்கே டெலிவரிக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க நாங்கள் பார்த்த வரைக்கும். இது வரைக்கும் ட்ராவலிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணி நாங்கள் பார்த்ததே கிடையாது, ஜஸ்ட்டு டெலிவரி பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் நடக்கிற இடம் போகிற இடம் வர்ற இடம் எல்லா பக்கமே பார்த்தீங்கனாலுமே கொரியன் லாங்குவேஜில் தான் அதிகமாக இருந்திருக்கும் எல்லாமே. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு வந்துட்டு மொழி வந்துட்டு ஒரு தடையே இல்லைன்றதுக்கு இவங்க மிகப்பெரிய உதாரணங்க. ஏன்னா இங்கே ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, நாங்கள் இங்கே எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நாங்கள் இங்கே ரொம்ப கஷ்டப்படுற விஷயம்னு பார்த்தீங்கன்னா மொழி மட்டும்தான். ஏன்னா யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாது. ஒரு இடத்துல வந்துட்டு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேரில் வந்துட்டு 2 பேர்த்துக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதுனாலே அதுவே மிகப்பெரிய விஷயம். ஆனால் இப்போ வந்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட யங்கர் ஜென்ரேஷன், இப்போ ஸ்கூலிங் பண்ணுறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்துட்டு லேர்ன் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஆனாலுமே வந்துட்டு அதிகமாக யாருமே இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. எங்களோட இது எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டரும் இங்கே பப்பாகோன்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்குது, அதை வச்சு தான் எங்களோட இது ஓடிக்கிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நாங்களுமே வந்து கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் படித்து தெரிஞ்சுக்க, எல்லாம் தெரிஞ்சதுக்காக சில வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் படித்து லேர்ன் பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே வந்து ஒரு மொழியை கற்றுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயமும் சுலபமான விஷயமும் இல்லைன்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இருந்தாலுமே நாங்கள் வந்து இதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிறது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது. ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுன்றது வந்து ஒரு புது விஷயமா இருக்குது. அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து மோர் தென் 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு ஆஃபீஸில். ஸோ இதுவுமே வந்து எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, ரொம்ப நான் பிடிச்சிருக்கு. இந்த சின்ன வயசில் வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து எல்லாமே நாங்கள் முடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு பக்குவத்தையும் எங்களுக்கு கொடுக்குது. அதுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சது வந்து கடவுளோட ஆசீர்வாதம் நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எப்படி இருக்குன்ற போயிட்டே இருப்போம், இந்த மாதிரி சில வீடியோஸ்லாம் நாங்கள் போட்டுட்டே இருப்போம், நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொரியா பற்றி மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு எதாவது தேவைன்னா கமெண்ட்டில் போடுங்கள்.